வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற பாரதியாரின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரதி பூங்காவில் பாரதியாரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சபாநாயகர், சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், கலைமாமணி மன்னர்மன்னன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற பாரதியார் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வம், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் மற்றும் பலர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை ஜவஹர் நகரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகரில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் முடிவுறும் தருவாயில் உள்ளது. இதனை அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து பயனாளிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது துறை செயலர் சுந்தரவடிவேலு, தலைமை நகர அமைப்பாளர் ரகுநாதன் மற்றும் பொறியாளர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுவை ஏஎஃப்டி மில்லில் அக்டோபர் 20ஆம் தேதி முதல் பணிகள் துவங்கும் என்று தலைவர் பாலன் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஏஎஃப்டி தொழிற்சாலை தலைவர் பாலன் கூறுகையில், ஏஎஃப்டி மில்லை கடந்த 1985ஆம் ஆண்டு புதுவை அரசு கையகப்படுத்தி பாண்டிச்சேரி நெசவாலை வரைநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்து நடத்தி வந்த நிலையில், பொருளாதார நெருக்கடி காரணமாக 1982 முதல் 3 யூனிட்டுகள் மூடப்பட்டு, பின்னர் 1985 டிசம்பர் மாதம் முதல் இயங்கி 1996ஆம் ஆண்டு ஐஎஸ்ஓ தரச்சான்று பெற்று 555 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி செய்தது. 1574 தொழிலாளர்கள், 280 சிப்பந்திகள் பணிபுரிந்த இடத்தில் 336 தொழிலாளர்களுக்கு 2009ஆம் ஆண்டு வேலையின்றி சம்பளம் வழங்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக ஐஏஎஸ் அதிகாரிகளை மில்லை நிர்வகித்து வந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி தன்னை ஏஎஃப்டி தலைவராக நியமித்தார். அதனையடுத்து மில்லின் நிலை குறித்து 272 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதாகவும், அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 13ஆம் தேதி முதல்வர் தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதன்படி விஆர்எஸ் திட்டத்தை ஏபிசி யூனிட் ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டு உற்பத்திக்கு ஊக்கத்தொகை வழங்கி ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து உற்பத்தியை பெருக்க நவீன இயந்திரம் நிறுவவும், தேவைப்பட்டால் அப்ரண்டிஸ்களை கொண்டு பணிகளை முடிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இதில் தொழிலாளர்களுடன் உடன்பாடு ஏற்பட்டதால் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பராமரிப்பு பணிகள் துவங்கப்பட்டு அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் பணிகள் முழுமையாக துவங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சீருடைகளுக்கான ஆர்டரை பெற்று நாள் ஒன்றிற்கு 60,000 மீட்டர் துணி உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். அப்போது ஏஎஃப்டி நிர்வாக இயக்குநர் KK சிங், பொது மேலாளர் சுந்தரம், ஆலை மேலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அனைத்து சங்க பிரதிநிதிகள் உடன் இருந்தனர். இப்பொழுது முதன்முறையாக தொழிலாளர்கள் இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குதுன்னாக்கா, எந்தெந்த பகுதி விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கின்றதோ அந்த பகுதியிலிருந்து தொழிலாளர்கள் அகற்றப்படுவார்கள். இதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஏற்கனவே நாங்கள் உட்காந்து நடந்துகிற இடத்துலேருந்து நாங்கள் மூவ் பண்ணிடுறோம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி வெளியாகின்ற தொழிலாளர்களுக்கு மாற்று இடத்தில் வேலை கொடுக்கவும் அல்லது அரசாங்கம் ஒரு புதிய விஆர்எஸ் திட்டத்தை அறிவிக்கவும் கேட்டுக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே வந்து ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க 2009ல். அதில் வந்து ஒரு 400 தொழிலாளர்கள் தான் போனாங்க. இப்போ புதிய ஒரு விஆர்எஸ் திட்டத்தை NTC பேட்டர்ன் அடிப்படையில் கொடுக்கணும். அதன் மூலியமாக இந்த பகுதிகளில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் வேலை செய்ய முடிஞ்சால் அவங்களுக்கு வேற்று மாற்று இடம் கொடுக்கப்படும், இல்லை என்றால் வந்து இந்த புதிய விஆர்எஸ் திட்டத்தில் வெளியாக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் முதல்ல கைதன் எடுக்கிறோம். ஒத்துக்குதான் கைது. அதுதான் உங்களுக்கு அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு வாழ்க்கையில். தொழிற்சங்கங்கள் எனக்கு கொடுத்த மிக ஒத்துழைப்பு, இந்த ஆட்சி மீது அவர்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை இதுதான். சாரம் சரிந்து 4 பேர் பலியான வழக்கில் அதிரடியாக ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டார். புதுவை லாஸ்பேட்டை அசோக் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பணிபுரிந்த 4 பேர் சாரம் சரிந்து விழுந்து பலியானார்கள்.
இந்த நீர்த்தேக்க தோட்டியின் பராமரிப்பு பணியை முரளி என்ற ஒப்பந்ததாரர் எடுத்திருந்த நிலையில் லிப்ட் அமைக்கும் பணியினை முருகன் என்ற ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்தம் விட்டிருந்தார். இவர்களின் கவனக்குறைவால் 4 அப்பாவி தொழிலாளர்கள் பலியானதால் முரளி முருகன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த போலீசார் அதிரடியாக ஒப்பந்ததாரர் முருகனை கைது செய்தனர். புதுவையில் மாத்திரை நிறுவனத்தில் விஷவாயு தாக்கிய ஊழியர்களை அமைச்சர் பன்னீர்செல்வம் மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். புதுவை விளியனூரை அடுத்த பிச்சுவீரன்பேட்டில் உள்ள தனியார் மாத்திரை நிறுவனத்தில் ரசாயன பாட்டில் கீழே விழுந்து உடைந்ததால் விஷவாயு தாக்கி 9 பேர் மயக்கமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்தகவலை அறிந்த அமைச்சர் பன்னீர்செல்வம் அரசு கொறடா நேரு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்துடன் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். அதேபோன்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் கூறினார். மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து கேட்டறிந்தார். இந்த விபத்து குறித்து ரெடியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமை தபால் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை இந்தியாவிற்கு விருந்தினராக அழைப்பதை கண்டித்தும் இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு இந்திய நாட்டில் பயிற்சி அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போர்க்குற்றம் புரிந்த இலங்கையை இந்தியாவின் நட்பு நாடு என்பதை கைவிட வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாநில அமைப்பாளர் பாவாணன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அமுதவன் நந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் அக்கட்சியினர் திரளாக பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதியாரின் மணிமண்டபத்தில் சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை அரசு சார்பில் மகாகவி பாரதியார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதியார் மணிமண்டபத்தில் உள்ள பாரதியார் திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பாரதியார் பால்கலைக்கூட மாணவர்கள் பாரதியார் பாடல்களை இசைத்து இசை அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பால்கலைக்கூட மாணவர்களின் பாரதி கவிதை கேட்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்ட சபாநாயகர் மற்றும் அமைச்சர் தொடர்ந்து பாரதியார் பால்கலைக்கூடத்தில் பாரதி சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன், பல்கலைக்கூட செயலாளர் கணேஷ், பல்கலைக்கூட முதல்வர் சிற்பி ஜெயராமன், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கருத்தரங்கு நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கருத்தரங்கு நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் நடந்த வட்டார அளவிலான கருத்தரங்கில் வெற்றி பெற்றவர்கள் பங்கேற்ற கருத்தரங்கின் நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. விழாவில் பல்கலைக்கழக கணிதத்துறை தலைமை பேராசிரியர் ராமசாமி பரிசுகளை வழங்கிட கல்வித்துறை இணை இயக்குநர் கிருட்டிணராசு வாழ்த்துரை வழங்கினார். பெங்களூர் விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப அருங்காட்சியக ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி முதல்வர் சுமதி நன்றி கூறினார். புதுவையில் கூடங்குளம் அடிமை நிலைய பிரச்சினையில் மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை கண்டித்து பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளம் அடிமை நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரின் மீது போலீசாரின் தாக்குதலை கண்டித்து புதுவையைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன் தலைமையில் அண்ணாசிலை சந்திப்பில் போராட்டம் நடத்தினர். தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரயோன், தமிழ் தேசிய இயக்க நிர்வாகி தமிழர்கலம் பிரகாஷ், மனித உரிமை கவுன்சில் தலைவர் சக்திவேல் மற்றும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் கலந்து கொண்ட போராட்டத்தில் அணு உலைக்கு எதிரான கோஷம் எழுப்பினர். அவர்களிடம் ஊதியஞ்சாலை போலீசார் போராட்டத்தை கைவிடும்படி வலியுறுத்தியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் 100 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பார்வையற்றவர்களுக்கு அனைவரும் கண்தானம் செய்து உதவ வேண்டும் என்று ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெற்ற கண்தானம் விழிப்புணர்வு கூட்டத்தில் இயக்குநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் கண்தானம் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் கண் சிகிச்சை பிரிவு டாக்டர் ரமேஷ் பாபு வரவேற்புரையுடன் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பேசுகையில்
ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விழிப்புணர்வு வார விழா பொதுமக்களிடையே கண்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த கொண்டாடப்படுவதாகவும் 10 லட்சம் பேர் கார்னியா கண் குறைபாட்டால் பாதிக்கப்படுவதால் 75,000 முதல் 1 லட்சம் கண்கள் வரை தேவைப்படுவதாகவும் ஆண்டிற்கு 42,000 கண்கள் மட்டுமே தானமாக பெறப்படுவதால் அனைவரும் கண்தானம் செய்து பார்வை இழந்தோருக்கு பார்வை கிடைக்க உதவ வேண்டும் என்று பேசினார். மற்றும் சென்ற ஆண்டு கண்தானம் செய்தோரின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து சான்றிதழ்களை வழங்கினார். கூட்டத்தில் கண் பிரிவு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் அரசு பணி வழங்க கோரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட ராஜீவ்காந்தி சிலையில் இருந்து சங்க தலைவர் வின்சென்ட் ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் பேரணியாக புறப்பட்டு சென்று அரசின் காலி பணியிடங்களை கல்வித்துறையால் அங்கீகாரம் அளித்த தனியார் பள்ளி ஆசிரியர்களை கொண்டு நிரப்பி ரெகுலர் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம் தலைமையிலான போலீசார் பேரிகார்டு வைத்து தடுத்ததால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 89 ஆசிரியர்கள் உள்பட 150 ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.